ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புவனேஸ்வரில் இப்போ கேஸ் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த பைப்லைன் வழியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை, ஏன்னா எங்களோடது வந்து அடிக்கடி நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டே இருப்போம் அதனாலேயும். ரெண்டாவது, இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது, இந்த கனெக்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. கனெக்ஷன் கொடுக்கும்போது எங்களோட அடுப்பு வந்து புதுசாக இருந்துச்சு, அப்போ தான் வாங்கி 2 மாதம் இருப்போம். ரெண்டாவது, அடுப்பில் வந்து சின்னதாக ஒரு பின் வச்சு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நார்மல் சிலிண்டரில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கும் இது யூஸ் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் ஆசை தான். நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே இங்கே வரைக்கும் ஹோல் போட்டு இந்த இதில் வந்து பைப் வச்சு வால்வ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக செட் பண்ணி போன வருஷம் மார்ச் மாதம் வந்து எல்லாம் செட் பண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு போனாங்க. உடனே நடந்துச்சு எல்லாமே. அது ஆனால் அந்த வால்வு போட்டு அது போட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க வீடு லாக்டவுனில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. வீடு கட்டும்போதே வந்து இந்த மாதிரி பைப்லைன்லாம் வந்துடும், கேஸ் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அந்த ஹோல்லாம் போட்டு பைப்லைன்லாம் வெளியில் ஒரு பைப்பு, வெளில வந்து ஒரு பைப்பும் ஒரு மீட்டர் பாக்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியில வந்து பைப் லைன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த பைப் வழியாக தான் இங்கே கனெக்ஷன் வந்து உள்ளார வரும். வெளியில் ஒரு வால்வ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு வால்வ் இருக்குது. நம்ம சமையல் முடிச்சிட்டோடனே இங்கே சிலிண்டர், அதாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோடனே நம்ம இங்கே இருக்க வால்வே அமைத்திடணும். இதுதான் வந்து சேஃப்டியானது. வால்வ் சமையல் எப்பயுமே முடித்தோடனே அந்த வால்வை அமைத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளில போகிறதுனால சேஃப்டிக்கு வெளியிலையும் வந்து வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்கிறது சிலிண்டரும் இந்த யூனிட்டோட ரேட்டும் வந்து சேமாக தான் இருக்குது, ஒன்றும் குறையவும் இல்லை கூடவும் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நான் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது போக பக்கத்தில் ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும்தான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். எப்படியாவது ஒரு தடவையாவது சமைச்சிடணும்னு ஆசை இருக்கு. இதை ஓரளவுக்கு நானும் இதை பார்த்துட்டேன்ற ஒரு திருப்தியோடு இருக்குது எனக்கு. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.